ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு பக்கத்துல போக அந்த பூல இருக்கிற ஏதோ ஒரு கிருமி வந்து இவங்களோட உடம்புல ஒட்டிடுது சின்ன குழந்தையோட உடம்புல அடுத்த அந்த இடத்துல ஆப்பில பரிகுறத்த அந்த மகராசி அவ்வளவு வர அந்த பூவை தொட்டு பாக்குற அந்த பூ இவளையும் ஏதோ பண்ணிடுது பட் ஒண்ணும் பிரச்சனை இல்லமா வாமா வாமான்னு அந்த குழந்தைய தூக்கிட்டு இவங்க போயிடுறாங்க வீட்டுக்கு போனதுமே அந்த குழந்தை யாரும் இல்லாத குழந்தை இவங்களே எடுத்து அந்த குழந்தைய வளர்க்கறாங்க திடீர்னு ஒரு நாள் மயங்கி விழுகிறா அடுத்து கண்ணெல்லாம் அப்படியே வெள்ளையா மாறுது உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது நரம்புலாம் கருப்பு கருப்பா என்னமோ உருவாகுது அதே மாதிரி வளர்க்கற அவங்களுக்கு உருவாகுது மூஞ்சி எல்லாம் ஒரு மாதிரியா மாற ஆரம்பிச்சதும்

காரணங்களுக்காகத்தான் அந்த மந்திரவாளு மந்திரவாலு தான் ஹீரோ கூடயே அம்மாவும் இந்த பக்கம் அந்த கிறிஸ்டல வச்சுக்கிட்டு பொண்ணு ஆதிலோகத்துல இருந்தாங்க ஆனா இப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னும் பவர்ஃபுல்லான சக்தியோட அந்த வேற உடுத்த அந்த உத்தியோகத்தோட நம்ம பசங்களை பிடிக்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க இதெல்லாம் அந்த படம் அங்க அங்க குட்டி 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 சீனா வரும் தனித்தனியா பாத்தீங்கன்னா ஒரு மண்ணும் புரியாதுங்கிறதுனால எல்லாத்தையும் சேர்த்தாப்புல நான் மொத்தமா சொல்லிட்டேன் ரைட் இவ்வளவு நேரம் நீங்க பாக்காத ஹீரோவை இன்னுதான் நான் உங்களுக்கு காட்ட போறேன் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாருங்க இன்னும் பெரிய வீரனா எல்லாம் அவர் ஆகல அதற்கு போதுமான அளவு அவருக்கு பயிற்சியும் கொடுக்கல அவர் அவர் கத்துக்கிறதுக்கும் தயாரா இல்ல ஆனா இவங்க அப்பதான் இப்ப ராஜா இவங்க படையில தளபதியா ஒருத்தவ இருக்கான் அவன் ஒரு நல்ல வீரன் சூரன் சோ தளபதி கூடயும் சில வீரர்கள் கூடயும் நம்ம ஹீரோ காட்டு பக்கம் போற அவங்க எல்லாம் கையில வாளோட போனா இவன் இந்த கரண்ட ஷா கொடுத்து மயக்கப்பட செய்வாங்க பாத்தீங்களா போலீஸ்காரங்க எல்லாம் வச்சிருப்பாங்க அதை எடுத்து கையில வச்சுட்டு போயிட்டு இருக்கு அப்படி என்னடா காட்டுக்குள்ள தேர்றாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு பால் சைஸுக்கு ஏதோ ஒன்னு இருக்கு அது இந்த பயல்களை எப்படி தூக்கி போட்டு பந்தாடுதுன்னு பாருங்க இதை பிடிக்கிறதுக்காக தான் இந்த பசங்க வந்திருக்காங்க இவங்க ஊர்ல ஏதோ ஒரு திருவிழாவா அங்க ஒரு போட்டி நடத்துவாங்க விளையாட்டு போட்டி அந்த போட்டிக்கு இந்த ஜந்து தேவை அதனால காட்டுக்குள்ள இருந்து இந்த பந்த பிடிக்கிறதுக்காக வந்திருக்கிறானுங்க அது சும்மா இவங்கள பொழந்து எடுக்குது காட்டுத்தனமா அடிக்குது பந்துலயே கண்ணு முக்கு வாயு எல்லா இந்த பசங்களை பிடிச்சி தரதரன்னு தர இழுத்துட்டு போகவும் செய்யுது மேல கவசத்தை போட்டுட்டு வேற இவங்களை அட்டாக் செய்யுது ஹீரோவால எதுவும் செய்ய முடியல ஒரு கட்டத்துல இவங்களை அப்படியே அட்டாக் பண்ண வர நம்ம தளபதி பேட்டை வச்சு பால் அடிக்கிற மாதிரி ஒரு அடி அடிச்சு அப்படியே கோணி பையில அதே மாதிரி இவங்க விளையாட்டுக்கு இன்னொரு அறக்கியும் தேவை அதை அப்புறம் பிடிக்கிறதுக்கு முயற்சியில நம்ம பசங்க ஈடுபட்டு இருப்பானுங்க அதெல்லாம் இருக்கட்டும் இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாருங்க அவர் வீட்டுக்கு போற வீடு தான் பழைய வீடு ஏன்னா ஆதிலோகத்தில் இருக்கிறாங்க மரத்தால் செய்யப்பட்ட வீடு தான் ஆனா வீட்டுக்குள்ள பார்த்தா இவளோட அந்த

அதே டிராகனை இங்கேயும் கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க கான்செப்ட் என்னன்னா இதுக்கு மூணு கிட்ட இருந்து தாண்டி எஸ்கேப் ஆகி ஒரு சவத்துல எகிரி குதிச்சு அந்த பக்கம் பஞ்சாயத்தே இல்லாம வெளியில வரணும் இப்படி வந்தாங்கன்னா அவங்க ஜெயிச்சாங்கன்னு அர்த்தம் ஒன்னு ரெண்டு வீரர்களும் முயற்சி பண்றாங்க ஆனா இடையிலேயே மாட்டி சாகுறானுங்க அப்புறம் நம்ம தளபதி களத்துல இறங்குற ரொம்ப அருமையா அந்த பாலையே கம்பிகளுக்கு நடுவுல மாட்ட வைக்கிற ஹீரோயினுக்கு ஒரு பூங்கத்தை பரிசு பொருளா கொடுத்து ஹீரோயினை கவர் பண்ண பாக்குற எகிரி குதிச்சு சவத்திலேயே ஏறுற அப்புறம் அந்த அரக்கியையும் அசால்ட்டை தாண்டி அரக்கியோட சேர்த்து அந்த குண்டையே தூண்டி அதுக்கு கீழே ஊருண்டு அந்த பக்கத்துல வந்து ஜெயிச்சிடறாங்க மா வீரன்னு

கட்டியை எப்படி ரீஃபில் பண்ணணுங்கிற மேட்டர் சொல்லல அவருக்கும் தெரியாதோ என்னவோ இங்க வேற இவன் வம்புழுத்ததுனால ஹீரோ காலத்துல இறங்குற எப்படியோ முத அந்த மரத்துல ஏறி நடக்கணும் ராகனுக்கு பயந்து அந்த மரக்கட்டையில கீழ புடிச்ச ஊந்து ஊந்து இங்கிட்டு வந்துடுற அடுத்து சோர்ல ஏறி அந்த பக்கம் வரணும் ஏற்கனவே நம்ம தளபதி அங்க போட்டு வச்சிருப்பானா அதை புடிச்சு ஏறி வர்றதுக்கு வசதியா இருக்கு ஏறிய வந்துடுற அடுத்து இந்த பக்கத்துல வந்தா நம்ம அரக்கியோட சேர்த்து அந்த கூண்ட தூக்கணும் நம்ம தான் பவர் இல்லையே அரைக்கிட்ட நம்ம ஆள் மேல கண்ணு இல்ல கயத்தை தூக்கி போடுன்னு சொன்னதும் தூக்கி போட அதுவே புடிச்சு அதுவே கயத்தை தூக்கி கீழே இறங்கி அவன அவனை போச்சு

ஹீரோயின் வந்து ஹீரோவை காப்பாத்துறாங்க ஹீரோ கிட்ட அந்த வால இருந்தும் பெருசா பிரயோஜனம் இல்ல அப்பா வால கையில புடிச்சு சும்மா சொல்லிட்டு சொல்லிட்டு அடிக்கிறார் ஆனா என்ன இந்த கத்தியில இருந்த அந்த மந்திர சக்தி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போய் இப்ப

அப்பா சூப்பரா அடிக்கிறாரு எல்லா எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன் நீங்க எஸ்கேப் அவங்கள விரட்டி விட்டுறாரு வெளியில நம்ம ஹீரோ ஹீரோயின் சுனியக்காரி அப்பறம் தளபதி நாலு பேரும் ஒரு வழியா ஊரை விட்டு வெளியில வந்ததும் சுனியக்காரி ஒரு விசில அடி பாப்பாருங்க எங்கேயோ இருக்கிற அந்த சேவ வீடு ஓடி வருது இவங்களை பிக்கப் பண்றதுக்காக பின்னாடியே அந்த பொண்ணு ஏகப்பட்ட குதிரை வீடுகளோட இவங்களை விரட்டி வேற வந்துகிட்டு இருக்கா நல்ல வேலை அவங்க வந்து சேர்றதுக்குள்ள வண்டிய தண்ணியில விட்டு சேவ வீடு அப்படியே தண்ணியில கலந்து போயிட்டு இருக்கு ஒரு வீரை இறங்கி வந்து சே மிஸ் பண்ணிட்டமே அப்படின்னு ஒரு கட்டை மேல நின்னு பேசிட்டு இருப்பேன் பார்த்தா அந்த கட்டைக்கு கீழே தான் இவங்க எல்லாம் ஒளிஞ்சிருக்கிறாங்க சத்தம் போடாம அந்நேரம்

அப்பாம இல்லாத ஒரு பயல தன்னோட சிசியனா எடுத்து வளர்த்தே இவர் எவ்வளவு சக்தியை பயன்படுத்தி சுத்தி இருக்கிற மரங்களுக்கும் மனிதர்களுக்கும் நல்லது அவ்வளவு சக்தி உடம்பு விட்டு வெளியில போயிட்டே இருக்கு ஒரு நாள் செத்து நாம போயிடுவோம் இன்றுமே நமக்கு மரணம் பண்ணி அந்த மந்திர வால இவர்தாங்க உருவாக்குற அதை கொஞ்சம் வஞ்சனையோட பாத்துகிட்டு இருக்கேன் புள்ள இவனுக்கு அந்த சாகா வரத்தின் மீது ஆசை தான் ரத்தத்தையே வெட்டி ஒரு பாறையில அந்த ரத்தத்தை பூசி பிளாக் மேஜிக் பண்ணி பாறையை தான் சக்தி கொண்டு அப்படியே தள்ளி கீழே இருந்த குருஜி மேல போட்டு அதுவும் சரியா எப்போ அவர் வாழையும் அந்த

பார்த்துட்டு உள்ள யாரும் இல்ல பேசாம வீட்டை எரிச்சிருங்க அப்படின்னு சொல்ல வீட்டையே எரிக்கிறாங்க சொல்லிட்டு அம்மா அங்க போயிடுறாங்க ஆனா அங்க பார்த்தா அங்கேயே இன்னும் ஒரு கோழி இருக்கும் சேவை வீட்டை பார்த்ததும் கோழி உடனே ஓடி போய் சேவலை காப்பாத்துறதுக்காக அங்க இருந்த எல்லா பேரையும் அடிச்சு துவம்சம் பண்ணி இவங்க எரிக்கிறதுக்குள்ள ஜோடியா அந்த வீடு ஓடி போயிடுது நல்ல வேலை காப்பாத்திடுச்சு இந்த பக்கம் நம்ம கடல் சந்து சூனியக்காரிக்கு ஒரு கிச்ச போட்டு நீங்க தேடி வந்த இடத்துக்கு வந்தாச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புது நம்ம பாலும் கூட தான் வந்துகிட்டு இருக்கு சூனியக்கார கிளவி என்னத்தையோ தட்டி தட்டி பாத்துக்கிட்டு இருக்கா என்னத்த இளவு தேர்றா அப்படின்னு பார்த்தா சங்கிலி மாதிரி ஏதோ ஒன்று ரெண்டு இருக்குங்க ரெண்டு பக்கமும் ரெண்டு சங்கிலி இருக்கும் அத தூக்கணும் அப்படின்னு சொல்றேன் நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல தூக்க பாப்பான் நகர்த்தவே முடியாத நீ எல்லாம் அதுக்கு சரிப்பட்ட வர மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம சுனிய கிழக்கு என்ன பண்றான்னு பாருங்க அவகிட்ட சில பல விதை இருக்கும் அதுல ஒன்னு எடுத்து வாயில போட அவளுக்கு ஒரு யானை பலம் வந்துருது அசால்ட்டா அவளோ சங்கிலியை தூக்கிடுறான் சோ ஒரு பக்கம் நம்ம தளபதி தூக்க இன்னொரு பக்கம் அந்த சூனியகாரி தூக்க அந்த சங்கிலி வேற ஒண்ணும் இவங்க நின்னுகிட்டு இருக்கிறது இப்ப அவங்க சங்கிலி போட்டு தூக்குனது இது எல்லாமே ஒரு திமிங்கலம் அந்த திமிங்கலத்தோட மூக்கு நான் தான் இந்த சங்கிலிச்சு அப்படி தூக்குனதும் சிட்டா அந்த திமிங்கலம் மேல பறந்து போகுதுங்க ஆமா தண்ணில நீந்தல வானத்துல பறந்து போகக்கூடிய ஒரு திமிங்கலம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஏரியா பக்கம் வந்து செட்டில் ஆச்சு வருஷ கணக்கா தூங்குங்களாம் அப்பயே பாத்து மூக்கு நாங்கயிர மாட்டிட்டு இல்ல அப்படிங்கிறது கேள்வி அப்படியே பறந்து போயிட்டு இருக்காங்க தளபதி என்ன சொல்றாங்க நாம உடனே ஒரு மிகப்பெரிய சேனையை கூட்டணும் அந்த வேருக்கு எதிராக போதொடுக்கணும்னு எவ்வளவு பேர்

இடத்துல லேண்ட் ஆகியாகணுமே அப்படின்னு கேள்வி யோசிக்கிறார் அப்போ நம்ம தளபதி ஒரு பக்கம் சங்கிலியை போட்டு அப்படியே ஒரு பிடிச்சி இழுக்க ஒரு பெரிய மலை உச்சி இருக்கும் அதுல போய் குறிக்கலாம்னு முடிவு பண்ணிடுறாங்க தளபதி மொத கிளவிய தூக்கி வீசுவா அடுத்து நம்ம ஹீரோயினை தூக்கி வீசுவா ஹீரோ தூக்கி வீசலான்னு பார்த்தா இல்ல நீ இப்ப நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற உடனே சரினு சொல்லி தளபதியும் குறிச்சு அந்த பக்கத்துல போயிடுற பால கூட நம்ம ஹீரோ தூக்கி போட்டா அதுவும் அங்கிட்டு போயிடுச்சு ஹீரோ போலாம்னு பார்த்தா அதுக்குள்ள ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தள்ளி போய்கிட்டே இருக்கும் ஐயோ தூரமா போயிடுச்சு எழுதி குறிக்க முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம ஆளு புதர் பக்கம் போய் அந்த விதை எடுத்து வாயில போட்டோம் என்னதோ அவனுக்கு ஒரு யானை பலம் கிடைக்க அப்படியே ஓடி வந்து ஒரு

நீங்க வாங்க நீங்க வாங்க அப்படின்னு சொல்ல வந்த வேலையை மட்டும் பாரு நீ ஒரு வீரன் வந்த பாசத்துக்கு அப்பாற்பட்டவன் அப்படி அப்படின்னு பேசி நம்ம ஹீரோவை அந்த சிசிய அனுப்பி வச்சிருக்காரு அங்க படகுல கிளம்பினவங்க இங்க பொத்துன்னு வெளியில வந்து விழுகிறாங்க ஒரு வழியா சிசிய புள்ளியை இவங்க வெளியில வந்தாச்சு இந்த பக்கம் அம்மாவும் பொண்ணுமா சேர்ந்து நிறைய வவால்களை உருவாக்கி வேவு பாக்குறதுக்காக வெளியில அனுப்புறாங்க இங்க நம்ம பசங்க எல்லாம் சிசிய புள்ள கிடைச்சிட்டான்னு சந்தோஷப்படுறாங்க ஆனா என்ன வித்தியாசம்னா அவன் மரண வாசலுக்கு போயிட்டு வந்ததுனால நரகத்துக்கு போயிட்டு வந்ததுனால நிறைய விஷயங்களை மறந்துட்டேன் ஞாபகப்படுத்தி பாருங்க ஞாபகப்படுத்தி பாருன்னு மண்டையிலேயே கிளவி போடு போடுன்னு போடுவா ஒவ்வொரு அடியின் போதும் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் ஞாபகம் வரும் நாட்டோட தலைநகரத்துல தான் என் குருஜி புதஞ்சு கிடப்பாருங்கிற மாதிரி அவன் சொல்றான் சரி வாங்க அப்போ நரகத்துக்கு சி இவங்க நாட்டோட நகரத்துக்கு போகலாம் தலைநகரத்துக்கு போகலாம்னு முடிவு பண்ணி ஏன்னா தான் அவரு புதஞ்சு கிடக்காரா அந்த இடத்தை நோக்கி போறாங்க என்ன கேள்வி கேட்டாலும் நிறைய விஷயத்த அவர் மறந்துடுறாரு இதை நம்ம கிளவி சாக்கா பயன்படுத்திட்டு நீ என்னோட அடிமையா இருந்த நான் தான் உன் குருஜி என்ன தூக்கிட்டு போ அப்படின்னு உப்பு முட்டை ஏறி உட்காந்துக்கிறேன் அந்த பக்கம் பார்த்தா சே அவளும் கோலியமா சேர்ந்து முட்டை போட பாக்குது இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த குண்டு பல் நம்ம சிசிய பிள்ளை கொடுத்துட்டு இதை பத்திரமா வச்சுக்க இந்தா அப்படின்னு சொல்லி கொடுத்துடுறாப்ல தொலைச்சிடாதங்கிற அடுத்து இவங்க போறாங்க ஒரு இடத்துல ஒரு சின்ன ஆத்த கிடக்கணும் இவ உடனே அந்த விதை எடுத்து வாயில போட்டு தான் ஒரு வீர மாதிரி எல்லாத்தையும் நடிச்சுட்டு இருக்கேன் மரத்தை கீழே தள்ளி அதுல ஏறி இந்த பக்கம் வரா இவங்களும் வராங்க எங்கிட்டு இருந்தா அவனுக்கு திடீர்னு பவர் வந்து அவங்க யாருக்கும் தெரியல இவன் தலைநகரத்துல தான் அப்படிங்கறத ஞாபகப்படுத்திக்கிறாரு ஆனா தலைநகரத்துல எங்கன்னு கேட்டா அரண்மனைக்கு பக்கத்துல அப்படின்னு சொல்றாப்ல எந்த அரண்மனை கேட்டா சரி சரியா ஞாபகம் இல்ல ஏன்னா சம்பவம் நடந்தது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தலையில நங்கு நங்குன்னு அடிச்சு அடிச்சு கேட்க ஏ கிளவி நான் ஒன்னும் அடிமை இல்ல என்ன ஏமாத்தாத அப்படின்ட்டு போயிடுறாரு சரி அரண்மனைக்கு பக்கத்துல தான் ஏதாவது இருக்கணும் உங்க அப்பா அரண்மனைக்கு பக்கத்துல அங்க போலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க இங்க தான் நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட நம்ம வாழ் வேலை மந்திரம் எல்லாம் காலி ஆயிடுச்சு அப்படிங்கிற எப்படி காலி ஆயிடுச்சுன்னு கேட்டா அடிக்கடி அவனோட உலகத்துக்கு போயிட்டு போயிட்டு வந்தால அதுல ட்ரை ஆயி அந்த உண்மையை சொல்றேன் இவளுக்கு கோவம் வரும் என்ன பண்றது அப்புறம் நம்ம ஹீரோ அந்த கத்திய வச்சு ஒரு மரத்தை வெட்ட பாப்பான் ஒண்ணு நடக்காது வெட்ட முடியலையேன்னு சொல்லிட்டு கையை தட்டுறதுக்காக கத்தியை தரையில வைப்பா பாருங்க சொங்கன்னு தரையில போய் குத்திக்கிட்டு நிற்கும் திடீர்னு அதை சுத்தி ஏதோ நடக்க ஆரம்பிக்கும் ஆக்சுவலி அந்த கத்தி கீழே அப்படியே தரையில இறங்கினதும் தரையில இருந்துதான் அதோட சக்திகளை அந்த இழந்த அந்த சக்திகளை எல்லாத்தையும் மீட்டெடுக்கும் ரீஃபில் பண்ணும் அது நம்ம ஹீரோக்கு தெரியாது அவசரப்பட்டு போசுக்கிட்டு கையில எடுத்துற இப்போ மறுபடியும் மரத்தை வெட்டி பாப்பா தப்புன்னு மரத்தை வெட்டும் அப்படியே மரம் கீழவுல அதை நம்ம பருந்து நோட் பண்ணிடுது அப்புறம் இவன் போட்டல் ஓபன் பண்ணி பாக்குறான் போட்டல் ஓபன் ஆயிடுது கீழே தரையில சொருகி தான் அந்த வாளுக்கு சக்தி திரும்ப ரீஃபில் ஆகுது நாம எப்படி மொபைல ரீசார்ஜ் பண்றோமோ அந்த மாதிரி அந்த வாளை தரையில குத்தி ரீசார்ஜ் பண்ணணும் அது நமக்கு தெரியும் ஆனா நம்ம ஹீரோக்கு தெரியாது ஏதோ சக்தி கிடைச்சிருச்சு சக்தி கிடைச்சிருச்சுன்னு குஷியா இருக்கிறான் அவன் உலகத்துக்கு உடனே போய் ஆளுக்கு காஃபி வேற கொண்டு வந்து கொடுக்குறேன் இது வேலை செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றேன் அப்புறம் மறுபடியும் ஒரு விதையை எடுத்து வாயில போட்டு தான் ஒரு பெரிய வீரன் சூரியங்கிற மாதிரி

அரண்மனைக்கு போலாமேனு போறாங்க போற வழியில பார்த்தா நடுவுல திடீர்னு மலை பாறை எல்லாம் சரிஞ்சு விழுந்து ஹீரோ தனியா பிரிஞ்சிடறான் மித்த எல்லாரும் இந்த பக்கம் சரியா பிரிஞ்சிடறாங்க ஹீரோக்காக வெயிட் பண்ணல வாங்க நம்ம அடுத்த வேலைய பார்க்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிடுறாங்க பாலும் நம்ம ஹீரோ மட்டும் தான் இந்த பக்கம் கிடக்காங்க இந்த பக்கம் ஒரு வவ்வாலு மேட்டர் வந்து இந்த மாதிரி உங்க பொண்ணு வால் எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கா சொல்ல உடனே வேற குஷியாயிருது எனக்கு உடனே அந்த மந்திர வால் வேணும் அப்படின்னு சத்தம் போட்டு சொல்லுது நம்ம ஹீரோவோ சோகத்திலேயே இருக்கான் சரி திரும்பி போய் அந்த சண்டை நடந்த இடத்துக்கு போய் பார்ப்பான் போய் பார்த்தா வாலோட உரம் மட்டும் தான் கிடைக்கும் வால் அவங்க எடுத்துட்டு போனது இவருக்கு தெரிய வருது அந்த பக்கம் அந்த வால் எடுத்துட்டு போன

அப்புறம் ஒரு டான்ஸ் ஆடி எல்லாம் காமிச்சு ஸ்டெப் எல்லாம் போட்டு அரைக்கிய கவர் பண்ற ஐ திங்க் கவர் பண்ணி வாழை வாங்கிட்டா நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ராத்திரி நேரமா பார்த்து பால விட்டு வெளியே வேலை பார்த்த ஒரு ரெண்டு பேரை அட்டாக் பண்றாங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த மந்திர வாழை கையில எடுத்துக்கிட்டு சும்மா களத்துல இறங்கி எதிரிகளை பந்தாடுறான் பின்னாடி நம்ம அரைக்கியும் பெரிய பெரிய கட்டைகளை எடுத்துட்டு வந்து எல்லா பேரையும் தும்சம் பண்றாங்க ரொம்ப அருமையா சண்டை போடுறாங்க அந்த பக்கம் தப்பிச்சு வந்த நம்ம ஆட்கள் எல்லாம் ஒரு குடிசில போய் எங்க நம்ம ஹீரோவோட குடிசை அங்க போய் உட்கார்ந்து இருக்காங்க அங்க நம்மால மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி வச்சிருப்பேன் கூடவே நம்ம கிளவி வச்சிருந்த ஒரு மந்திர பாசத்தையும் வச்சிருப்பேன் அந்த பாசத்தை எடுத்து தளபதியோட அடிபட்ட அந்த காயத்துல ஊத்த அடுத்த செகண்ட் அவருக்கு குணமாயிடுது இந்த பக்கம் பசங்க சண்டை போட்டுட்டு இருக்கிற சவுண்டும் கேட்க இவங்களும் வெளியில வராங்க வெளியில வந்து பார்த்தா நம்ம ஹீரோ பயந்து ஓடாம கூட துணைக்கு ஆளுகளை கூட்டு வந்துட்டு இங்க இருக்கிற வீரர்கள் எல்லாத்தையும் அடிச்சு தம்சம் பண்ணி இருக்கிற பார்த்து அவங்களும் களத்துல இறங்குறாங்க எல்லா பேரும் நல்லா சண்டை போட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல எதிரிய ஒரு பெரிய வெயிட்ட தூக்கி எறிய அது அரைக்க மேல பட்டு அரைக்கி மட்டையாக அரக்கி கையில இருந்த கட்டை நம்ம ஹீரோ மேல பட்டு அவன் மட்டையாயிரம் அதுக்கப்புறம் மறுபடியும் எந்திரிச்சு எல்லாரும் கூட சூப்பரா சண்டை போட்டு அப்படியே பயங்கரமா வெறி கொண்டு ஓடி வருவான் அப்பதான் நம்ம சிசியனுக்கு ஒரு மேட்டர் ஞாபகம் வரும் சிசியன் சொன்னாங்க இவங்க இந்த அரண்மனைக்கு வந்திருக்காங்க அந்த பாறையை உடைக்க வந்திருக்காங்க இப்ப நம்ம சிஷ்யனுக்கு ஞாபகம் வரும் அந்த பாறை இருக்கிறதுனால தான் கீழே அந்த வேறு இன்னும் முழுமையாக வெளியில வராம அறகுறையா வெளியில வந்திருக்கு அறப்பட்டு கிடக்கு அந்த பாறையை மட்டும் எடுத்துட்டா முழுக்க அது சுதந்திரத்தோட வெளியில வந்துரும் பாறையை வெட்டாத அப்படின்னு கொஞ்சம் லேட்டா ஞாபகம் வந்து கத்துவாரு அதுக்குள்ள நம்ம ஹீரோ பாறையை வெட்டிடுவோம் பாறையை உடைச்சு தள்ளனதும் பாறைக்குள்ள இருந்து ஒரு பயங்கரமான ஒளி விண்ணை நோக்கி பாயும் இவ்வளவு நாள அடபட்டு கிடந்திருந்த அந்த வேற ரக்கம் வெளியில வராது முழுசா பிரம்மாண்டமா வெளியில வந்துட்டா இதுக்காக தான் இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்ததா சொல்றேன் கையில இருக்கிற மந்திரவாலு ஓங்கி வெட்டலான்னு பார்த்தா அதுக்குள்ள வேற அவன தட்டி தூக்கி எரிஞ்சிடும் கத்தி போய் போய் எங்கேயோ குத்திக்கிட்டு நிற்கும் அந்த இடத்தையே துவம்சம் பண்ணிக்கிட்டு வேறு முன்னோக்கி வருது அதை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க எனக்கு எதிராகவே வாழ விசிறியா அந்த வாழுக்கு சொந்தக்காரனே நான்டா அப்படின்னு அந்த வேறு டே சிஷ்யா இங்கதான் இருக்கியா மங்கூஸ் மண்டையா நான் தாண்டா ஒரு காலத்துல உனக்கு குருவா இருந்தேன் என்னையே ஏமாத்திட்டே இல்ல சாகடா அப்படின்னு மொட்டையை அப்படியே மொத்தமா தூக்கி சிசியனை கொல்ல பாக்குறாப்ல அந்த குருநாதர் அந்த வேறு அப்பா அவன் தெரியாதனமா வாயை விட்டு அதுதான் எனக்கு வேணும்னு சொல்லிடுவான் அது மட்டும் இல்லாம என்கிட்ட ஒரு குண்டு பல்பு இருக்கு நரக வாசல் காவலன் எனக்கு இது கொடுத்தது இது இருக்கிற வரைக்கும் எனக்கு மரணம் இல்லை அதனால இத நீ வச்சுக்க எனக்கு மரணத்தை கொடு அப்படின்னு கேட்பேன் உனக்கு வேணும்னா அதை கொடுக்க மாட்டேன் என்ன மாதிரியே நீயும் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு அப்படியே புதஞ்சுக்கிற அப்படின்னு அந்த குண்டுகோல் அவங்கிட்டயே கொடுத்து அப்படியே அவனை தரையோட தரையா சேர்த்து புதைச்சிருது அந்த வேர் அந்த குண்டு பல்பு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு சாவல்ல அப்படியே தரைக்கடையில புதஞ்சு கிடக்க வேண்டியது இந்த பக்கம் நம்ம பசங்க எல்லாம் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க வேறு அவங்க அடிமை வீரர்கள் கூடையும் ஹீரோயினையும் ஒரு கட்டத்துல வேர் பிடிச்சு அப்படியே சுத்திருது இந்த பக்கம் தளபதி நல்லா சண்டை போடுவான் பட் அவன் கையை காலனை எல்லாத்தையுமே பிடிச்சு அப்படியே சேர்த்து சிலுவையில கட்டுற மாதிரி கட்டிடுது அந்த பாலு தம்மா துண்டா இருந்து அது வேறு கூட சண்டை போட அதுவும் வேறு கிட்ட மாட்டிக்கிறது சூனியக்காரி மாட்டிக்கிறா அந்த அரைக்கி மாட்டுவா பட் அவ சக்தியால அங்க இருந்து தப்பிச்சு தெரிச்சு ஓடிடுவா ஹீரோக்கு கோவம் கோவத்துல டெலா கொடுவான் கையில ஒரு கோடாரி எடுத்துட்டு வந்து வேற வெட்ட பாப்பா அந்த வேற எதுவும் செய்ய முடியாது தயவு செய்து தப்பிச்சு போக அப்படின்னு வேலைக்காரி

அதிகமாவே இருக்கு அத பேலன்ஸ் பண்ற மாதிரி உனோட சக்தியை உனக்கு நான் திரும்ப தர போறதாக நீ ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்க அந்த பவரை கொடுக்கப் போறதா அப்பா சொல்றாரு ஏன் இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்டேன்ல ஏன் அப்பெல்லாம் கொடுக்கல அப்படின்னு கேட்டா அதுக்கு நீ அப்ப தயாராக இல்ல வாழ்க்கையை பத்தியும் போராட்டங்களை பத்தியும் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய இருந்தது அதெல்லாம் உனக்கு கொடுக்கல இப்ப நான் உனக்கு கொடுக்கப் போறேன் அப்படின்னு சொல்றேன் அந்த மந்திர வாழ்க்கு தேவை ரீஃபில் சக்தி ரீஃபில் ஆகணும் அதுக்கு பூமியில ஒரு குத்து குத்துன என்ன போதும் ஆட்டோமேட்டிக்கா மொபைல ரீசார்ஜ் ஆற மாதிரி சார்ஜ் ஆகிரும் அப்படிங்கிற அந்த உண்மை எடுத்து சொல்லிட்டு அப்பாவை நினைச்சுக்கடா பலம் தானா வரும் போடா மகனே அப்படின்னு ஆறுதல் சொல்லி அனுப்புற ஒரு உத்வேகத்தை கொடுக்குற நம்ம ஹீரோ கூட

மறைஞ்சு பாறைக்குள்ள இருந்து ஏதோ ஒன்னு வெளியில வருதுங்க என்னடான்னு பார்த்தா சேவலும் கோலியும் சேர்ந்து முட்டை போட்டுருக்கு முட்டையில இருந்து இப்ப குஞ்சு பொறிச்சு வருது அவ்வளவுதான் குடும்பம் ஒன்னு சேர்ந்துருச்சு அந்த சந்தோஷத்தோட படத்தையும் நாம முடிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா படம் முடியிற நேரத்துல அந்த அம்மா இருளரசனை வேண்டிக்கிட்டு அப்படியே குளத்துல இறங்குற அடுத்தது என்னாகும் ஏதாகும் அப்படிங்கறதெல்லாம் அடுத்த பாட்டு நாலாவது பாட்டு ஒன்னு இருக்கு அதையும் பேச போறேன் காத்துருங்க தேங்க்யூ